மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணது எப்பயும் போல் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்து நீ பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து எம்டி அந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் நான் கொடுத்துருக்க சின்ன சின்ன பிஎன்ஜிஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணி வந்து இந்த இடத்துல அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மாதிரி ஒரு பிஎன்ஜி வந்து கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து நமக்கு எத்தனை இமேஜ் ஆட் பண்ண போகிறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான அளவு இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். வச்சக்கப்புறம் இப்போ இந்த மேலே ஏரேசரை டச் பண்ணிட்டு இந்த ஹார்னஸை மட்டும் கம்மி பண்ணிட்டு சைஸ் தேவையான அளவு வச்சுட்டு ஸோ இந்த கீழே இருக்க பதில் அதை மட்டும் லைட்டாக அந்த கட் பண்ணது தெரியாத அளவுக்கு மட்டும் லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ கொண்டு வந்து அப்படியே பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி பக்கத்தில் செட் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு செட் பண்ணக்கப்புறம் இதை மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி மூணாவது இமேஜ். ஸோ கரெக்டாக இதில் வந்து நான் மூணு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் தான் நான் வந்து இந்த மாதிரி மூணு தான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டை ரெடி பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ இது மூணையும் வந்து ஒவ்வொரு கலராக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் இருக்கு பற்றியில் ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு இதில் நமக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு எனக்கு தேவையான கலர் ஏதாவது சும்மா ஒரு கலரை ஃபஸ்ட்டு ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இந்த சைடில் பிடிச்சில் தான் நமக்கு இந்த மாதிரி பல்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை இப்போ ஃபஸ்ட்டு நான் எந்த இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேலே கொண்டுட்டு போய் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு அந்த இதை ஃபுல்லாக மறைக்கிற அளவுக்கு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த சைடில் காப்ஷன் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து இந்த பிளெண்டிங்கில் போய் இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை மாற்றினேன்னா போது ஈஸியாக வந்து அந்த பேக்ரவுண்டு கூட செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். அந்த லேயர் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அடுத்த பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்க. ஸோ அதுக்கு தேவையான அளவு கரெக்டாக அந்த சைடில் பிடிச்சி இழுத்து அதுக்கு தேவையான அளவு கரெக்டாக அந்த மாதிரி கொண்டுட்டு போய் வச்சுட்டு இப்போ இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க கீழே இருக்க இந்த அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஹியூ இருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதை நீங்கள் ஒவ்வொரு சைடு மூவ் பண்ணாலும் அது ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு எஃபெக்டில் ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கலரில் கொண்டுட்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக எனக்கு வந்து எல்லோ தேவையான ஸோ எல்லையில் வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த சேச்சுரேஷன் பார்த்தீங்களா அதை போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக வச்சாலே போதும் நமக்கு அந்த கலர் வந்து கிடச்சிடும். கிடச்சக்கப்புறம் இதை ஜஸ்ட் அப்படியே மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிட்டு கொண்டு போய் அடுத்த லேயரில் வச்சுட்டு ஸோ இதுலேயும் கரெக்டாக அதே ஸ்டெப்பு தான் வேறு கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட்டில் போங்க போயிட்டு இந்த அஞ்சாவது இருக்க ஹியூவில் போயிட்டு ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அதையும் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக இந்த இதுலேயும் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து கலர்லாம் சேஞ்ச் பண்ணி பேக்ரவுண்டே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிருக்கோம். அப்போ தான் ஒரே பேக்ரவுண்டாக வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ கரெக்டாக ஒரே பேக்ரவுண்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் கீழே இருக்க இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜஸ் ஒரு மூணு இமேஜை அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மூணு இமேஜையும் ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு இதில் எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜை பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ கரெக்டாக இதே மாதிரியே மூவ் பண்ணிட்டு வந்து ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட் இதில் செலக்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இமேஜாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லா இமேஜுமே ஒரு கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் பற்றியில் இதை வந்து நான் வந்து இந்த இடத்துல அந்த லாஸ்ட் பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். வச்சக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க எரேசரை டச் பண்ணிட்டு இந்த ஹார்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸையும் தேவையான அளவு வச்சுட்டு ஸோ கரெக்டாக அந்த கீழே இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம அடுத்தடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த நாளாக இருக்க பிஎன்டபிள்யூ அப்படின்ற கொடுத்துட்டு மேலே இருக்க இந்த பிஎன்டபிள்யூவில் அந்த ஃபஸ்ட்டு இருக்க பிஎன்டபிள்யூ இருப்பதில் அதை கொடுத்துட்டு மேலே கட்டி ஆப்ஷனை டச் பண்ணிருங்க. டச் பண்ணக்கப்புறம் இப்போ இதோட பிளெண்டிங் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே இந்த சைடில் ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த பிளெண்டிங்கில் போங்க. போயிட்டு அப்படியே நீங்கள் இதை ஒன்று மூவ் பண்ணி பாருங்கள். அது ஒவ்வொன்றும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ ஸோ இப்போ இந்த டார்க்கன் அப்படின்ற எஃபெக்ட் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே எரேசர் டச் பண்ணிட்டு இந்த அந்த பாக்ஸை விட்டு வெளியே இருக்க பதிலாக அதை மட்டும் லைட்டாக என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த பேக்ரவுண்டோட அது வந்து செட் ஆயிருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பாக்ஸை விட்டு வெளியே போயிருக்கிறத மட்டும் லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ஸ்டெப்பை நம்ம அடுத்தடுத்த இமேஜஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜை தேவையான வச்சுட்டு ஸோ இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்ட்ஸில் போங்க. போயிட்டு அதே மாதிரி அந்த பிஎன்டபிள்யூ கொடுத்துட்டு ஸோ இதோட பிளண்டிங்கே மாற்ற போகிறோம். ஸோ கரெக்டாக அதே மாதிரி பிளண்டிங்கில் போயிட்டு இது ஒன்றே மூவ் பண்ணி பாருங்கள். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எஃபெக்ட்டில் ஆட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி அந்த டார்க்கன் அப்படின்ற எஃபெக்ட்லேயே வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இது இப்போ அந்த மேலே கேரேசர் ஸோ கரெக்டாக அந்த ஹார்னஸ் சைஸையும் தேவையான வச்சுட்டு ஸோ கரெக்டாக அதே மாதிரியே
அந்த பாக்ஸை விட்டு வெளியே போது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் லைட்டாக வந்து எரேஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து அதுவே வந்து இந்த மாதிரி செட் ஆகிடும். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இமேஜ்லேயே நான் அதே ஸ்டெப் தான், நம்ம ஒரு இமேஜில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்துமே நம்ம இருக்க எல்லா இமேஜ்லையுமே பண்ணாலே போதும், இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஈஸியாகவே கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி அந்த பிளண்டிங்கில் போய் அந்த மல்டிப்ளே இல்லை டார்க்கன் ஏதாவது ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரியே கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், இதையும் ஃபஸ்ட்டு நான் அந்த கரெக்டாக அந்த லேயருக்குள்ளே எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் எனக்கு தேனால எல்லா இமேஜுமே எரேஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே செட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே கட்டி காப்ஸ் நான் ஃபஸ்ட்டு டச் பண்ணியிருக்கேன், அப்போ தான் அது எல்லாமே ஒரே பேக்ரவுண்டாக வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ நீங்கள் எடிட் பண்ணப்போ அடுத்து ஒரு மூணு இமேஜ் அவங்களோட இமேஜ், அதாவது உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ், அடுத்து ஒரு மூணு இமேஜ் அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம மாற்ற போகிறதில்ல, அப்படியே தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் அடுத்த ஒரு மூணு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த இமேஜ் வந்து நம்ம பேக்ரவுண்டில் தான் வைக்க போகிறோம், இந்த இமேஜ் தான் நமக்கு ஹைலைட்டாக வந்து தெரிய போகுது. ஸோ அதனால் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உட்காந்துருக்க மாதிரி இமேஜாக பாருங்கள், அதுதான் அந்த இடத்துல வந்து செட் ஆகுது. ஸோ நானும் நிறைய இமேஜஸ்லாம் வச்சு பார்த்தேன், அதில் எதுவுமே செட் ஆகலை. இந்த மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இமேஜாக பாருங்கள். ஸோ அதுதான் அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக நான் வந்து மூணு இமேஜுமே செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்தந்த இமேஜை கரெக்டாக அவங்களுக்கு நேராக வந்து ஃபஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் நம்பரை கரெக்டாக எனக்கு தேவையான ஃபஸ்ட்டு அந்த அவன் அந்த லேயருக்கு கீழே வச்சுட்டு எரேசர் டச் பண்ணி அந்த ஹானஸை கம்மி பண்ணி சைஸ் தேவையான வச்சுட்டு. ஸோ கரெக்டாக எப்பயும் போல நம்ம அந்த கீழருக்கெல்லாம் கட் பண்ணலாம், நீங்கள் எரேஸ் பண்ணோம்னா. ஸோ அதே ஸ்டெப்பில் எல்லாத்துமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த நமக்கு ஹெட் மட்டும் தெரியுற மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்த இமேஜ், ஸோ என்னோட இமேஜும் கரெக்டாக மூவ் பண்ணி சென்டரில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இதையும் கரெக்டாக நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா இமேஜுமே ஒரே லேயராக வந்து மூவ் பண்ணுங்கள், அதாவது ஒரே சைஸில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த எஃபெக்ட் வந்து பார்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ் நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி அதுக்கு நேராக வச்சுட்டு கரெக்டாக அதே மாதிரி நான் இதையும் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த எஃபெக்ட் கொண்டுட்டு வரதே. ஸோ கரெக்டாக அதே மட்டும் நீங்கள் பொறுமையாக வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேவையான அளவு கரெக்டாக எல்லாத்தையுமே மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து எல்லா கீழே இருக்க அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜி, அதாவது அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி மட்டும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வந்து இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு பெருசாக வந்து இழுத்து செட் பண்ணிங்க. செட் பண்ணக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த கிளர்க்கு ஆட் ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு அடுத்து மீது இருக்க இந்த லைன் மட்டும் தான். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம ரெண்டு பக்கமும் டூல் வீட் பண்ணி ஆட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் இந்த சைடு வச்சுட்டு மேலே லேயரை டச் பண்ணி அந்த மூவ் டவுனை கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பேக்கில் கொண்டுட்டு போயிட்டு, ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூல் வீட் பண்ணி இந்த பக்கம் கொண்டுடுவாங்க. இந்த சைடு கொண்டுட்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த கீழே இருக்க ஃப்ளிப் அண்ட் ரொட்டேஷன் டச் பண்ணி இந்த மூணாவது ஆப்ஷனை கொடுத்தாலே போது ரொட்டேட் ஆகிடும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த மேலே மூவ் டவுனை கொடுத்து அப்படியே பேக்கில் கொண்டுட்டு போயிருங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இல்லை நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த இமேஜ் நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.